கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, பன்னிசை வித்தகர்கள் என்கின்ற தொன்மையான தமிழ் கவிதை, தமிழ் இசை, தெய்வத்தமிழ் இந்த மூன்றும் கலந்த பயணம் இப்பொழுது 19ஆம் நூற்றாண்டு வரை வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்று கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்களை பற்றிய நிறைவு நிகழ்வு இப்பொழுது வழங்க இருக்கிறோம். அதை வாரி வழங்க வந்திருப்பவர் புலவர் பேராசிரியர் நம்முடைய மதிப்புக்குரிய மா வைத்திலிங்கனார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். அதனுடைய இசை நுணுக்கங்களை நமக்கு விளக்கி அருள வந்திருப்பவர் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்கள் சொன்னீங்க. கோபாலகிருஷ்ண பாரதியாரை பற்றி இத்தனையோ தகவல்கள் சொன்னீங்க. இப்போ இவர் சங்கீத வித்வானாக இருந்திருக்கிறார். கோபாலகிருஷ்ண பாரதி சங்கீத வித்வானாக இருந்திருக்கிறார். பிரம்மச்சாரியாக வாழ்க்கையை கழித்திருக்கிறார். நம்ம சுப்பிரமணிய சிவா மாதிரி இது ஒன்று. பிரம்மச்சாரியாக இவன் இருக்கிறாரோ நாட்டுக்கு என்ன நல்லது செய்வான். சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய சிவா, சுவாமி விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர், நிறைய பேர், நிறைய பேர் இப்பொழுது கூட இருக்கிறார். பிரம்ம நம்ம பெருந்தலைவர் காமராஜரை சொல்லணும். அது மாதிரி இருக்கிறவர்கள் கொஞ்சம் நல்லபடியாக செய்வார். ஒன்று அது இல்லை, மறுக்க முடியாது. கீழ்ச்சாதி மக்களை மேல்ச்சாதி மக்களாக தூக்கி விட வேண்டும். அப்போ அவருடைய வாழ்க்கை போக்கை மாற்ற வேண்டும். அந்த வாழ்க்கை போக்கை மாற்றுவதற்கு அவர் வந்து இந்த பெரிய கிழவனுக்கும் அங்கே இருக்கிற நந்தானாருக்கும் சேரி மக்களுக்கும் நந்தானாருக்கும் இடையே நடக்கின்ற அந்த வாக்குவாதங்களில் நம்ம நிறைய பார்க்கலாம். அப்போ அவர் சங்கீத உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? சங்கீத உபன்யாசம் தான் பண்ணார். ஸோ அந்த அதனுடைய தாக்கம் மற்ற கம்போசர்ஸ் மேலேயும் அதுக்கப்புறம் உண்டான கம்போசர்ஸ் மேலேயும் இருந்திருக்காரு. கர்நாடக இசை மேலே அது ஒரு தாக்கம் இவர் காலத்தில் அதுக்கு முன்னாலே எப்படி இருந்ததுன்னு கேட்டால் உபன்யாசங்கள் இருந்தது. சரி, திருவிளையாடு புராணம், பெரிய புராணம் அப்படின்னு பல பேர் பல இடங்களில் போய் உட்கார்ந்து மாதக்கணக்கில் கூட சொல்லுவாங்க. மற்ற சமயத்தவர்களும் பண்ணாங்க. சிந்தாமணி இன்றைக்கு பூர்த்தி ஆயிற்று. ஒரு 100 பேர் உட்கார்ந்து சிந்தாமணி கேட்பார்கள். ஒரு 100 பேர் உட்கார்ந்து பெரிய புராணம் கேட்பார்கள். முடிஞ்ச உடனே அந்த புலவருக்கு சன்மானம் பண்ணுவார்கள். அதில் பாட்டு இருக்காது, பல பேருக்கு தெரியாது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவாள் வந்து அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இடங்களில் பண்ணாங்கன்னு வச்சுங்க. அதுக்கு முன்னாலே பல பேர் பண்ணியிருக்கிறார்கள். அந்த தியாகராஜ செட்டியார் என்கின்ற வாழ்க்கை வரலாற்றில் ஐயர்வாள் குறிப்பிடுறாங்க. இப்படி ஒருத்தர் சொல்லி கொண்டிருந்தார். அங்கே சங்கீதம் கிடையாது, சங்கீதம் கிடையாது. பெரிய திருவிளையாடல் புராணத்தை எடுத்து விரிவுரை பண்ணி கொண்டிருந்தார். அவ்வளவுதான். திரௌபதி அம்மன் கோயிலில் கதை நடக்கும். திரௌபதி அம்மன் கோயில் கதை, அது பம்பை வச்சுக்கிட்டு அவன் பாடுவான். அது கொஞ்சம் இசையோடு இருக்கும், நாட்டுப்புறத்து இசையாக இருக்கும், சங்கீதத்தில் வராது. சரி, இப்போ இந்த அளவில் ஆனால் அதை இந்த ஒரு அற்புதமான ஒரு தமிழ்நாட்டு சரித்திரத்தை எடுத்து, அதுதான் முக்கியம், தமிழ்நாட்டு சரித்திரத்தை எடுத்து காலத்துக்கேற்ப ஒரு பெரிய மாறுதல்களை எடுத்துக்கொண்டு கதை கருவத்தான் எடுத்தார் ஒழிய நிகழ்ச்சிகளை எடுக்கவே இல்லை. மாற்றி கொடுத்தார், மாற்றி கொடுத்து மக்களை மேலே அவர்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நந்தன் சரித்திரத்தை
கதா கல்ஷம் பண்ணார். இதே வைதிகர்களாக இருக்கிற உபன்யாசக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அது ஆச்சரியம். அது சிவகதைகள். அதுக்கு சிவகதைகள்னு பேர். விஷ்ணு சம்பந்தமா இருந்தா அது ஹரிகதைகள் அப்படினு சொல்வாங்க. அப்படி பண்ணினவர்கள்ல முதல்ல வந்தவர் கிருஷ்ண பாகவதர். ஐயா ஒரு நிமிஷம் இந்த இந்த தொடர்ச்சிக்கு ஒரு ஒரு பாட்டு கேட்டுட்டு இந்த தொடர்ச்சிக்கு நம்ம வருவோம். 19ஆம் நூற்றாண்டுல வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்துவதற்காக நந்தனார் சரித்திரத்தை கோபாலகிருஷ்ண பாரதியார் கொண்டு வந்தது அவருடைய பங்களிப்பிலே தலைசிறந்த ஒரு பங்களிப்பு. அவருடைய மனம் எளியவர்களுக்காக இறங்குகின்ற மனம். தமிழ்நாடு அதற்காக அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. தான் சம்பாதித்த 3000 சில்லற அதை கொண்டு போய் திருவாவூர்ல மடத்தில் கொடுத்து இரவு நேரத்தில் தேசாந்திரிகளுக்கு நீங்கள் சாப்பாடு போடணும் இதை வச்சு அப்படின்னு கொடுத்துருக்கிறார். நம்ம மனசு பாருங்க அப்படின்னா நல்ல அந்த காலத்தை 3000 பெரிய அமௌண்ட். பெரிய அமௌண்ட் அதான் 300 ரூபாய்க்கு வீடு வாங்கலாம் நீங்களே. ஆமாம் 3000 நல்ல வீடு வாங்கலாம். இன்னைக்கு 30 லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. இப்போ அந்த பாட்டு ஒன்று பார்க்கலாமா? இத்தந்தெளிய மருந்தொன்று இருக்குது பேரின்ப மன்றின் உள்ளே. எங்கே இருக்கா மருந்து? பேரின்ப மன்றின் உள்ளே. அந்த வார்த்தைகள் ஒரு சொன்னார் பாருங்களேன், மற்ற மருந்துகள் தின்றாலும் ஒண்ணே ஒண்ணு மற்றன்னு இல்ல, மற்ற மருந்துகள் இங்க மற்றன்னு போட்டிருக்குது இல்ல, அது மற்ற மருந்துகள் தான் இருக்கு. மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு வல்லே வல்லேன்னு பாஷை எளிமையா இருக்கு. பாமரர்கள் பேசுகின்ற பாஷையில் அவர் எழுதியிருக்காரு. புரியணும் புரியணும் இல்ல. இந்த பாடல் வந்து செஞ்சுருட்டி ராகத்தில் அமைந்திருக்கிறது. இதை நம்முடைய அன்பு செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா? தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பம் வந்துள்ளே. பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பம் வந்துள்ளே. பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பம் வந்துள்ளே. மற்ற மருந்து பாதியை தின்றதுண்டு
ஐயா இப்போ செஞ்சுருட்டி ராகத்தில் கீர்த்தனா பாட கேட்டோம், அதில் பார்வதி என்றொரு சீமாட்டி அதில் பாதியை தின்றது உண்டு என்கின்ற வரி சுவாரஸ்யமாக இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யம், கவித்துவம் நிறைந்த வரி. கவித்துவம் நிறைந்த வரியா? சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் சொல்றீங்க, என்ன சுவாரஸ்யம் சொல்லுங்க சார். சுவாரஸ்யம் அதே கவித்துவம் தான். பித்தந்தெளிய மருந்து ஒன்று இருக்குது, எங்க என்ன பேரின்பம் என்றுள்ளேன்னாரு. சரி, அதில் பாதியை சாப்பிட்டா என்ன பாதி தான் இருக்கு அப்படிங்கிறாரு. என்னன்னா, பார்வதி பெருமானுடைய ஒரு பாதியை தாம் கவர்ந்து கொண்டு விட்டாள், இப்போ ஒரு பாதி தான் இருக்கு, அதனால சீக்கிரம் போன்னு ஒரு அவனை தோன்ற மாதிரி ஒரு ஒரு குறிப்பு இருக்கு. ஒரு வேடிக்கை, வேடிக்கையாக சொல்லுகிறார். அதே சமயத்தில் அந்த வேடிக்கையை சொல்லுகிற பொழுது அதில் உள்ள அந்த கவித்துவமும் ஒரு அதில் உள்ள பௌராணிகமும் இல்லை தத்துவமும் சேர்ந்து வருகிறது. ஆமாம், அப்போ இந்த ராகங்கள்லாம் அவரே இயற்றியது தான். அவரே இயற்றியது அவரே பாடியது, அவரே அவருடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாம் இருக்குது அதில். ஐயப்போ பேரின்பம் பார்த்தோம், பேரின்பம் மன்றுன்னு பார்த்தோம். மன்றுன்னா ஒரு ஆட்டம் வரதானே வரும். ஆமாம், வரதா வரும். தா தெய் என்று ஆடுவார், அவர் தத்தி தெய் என்று ஆடுவார்னு அந்த ஆட்டத்தினுடைய ஜதியிலேயே ஒரு பாடல் பல இடங்களில் வச்சிருக்கார். தஜம் தகஜம் தரிகிட தக்கிட தோம் என்றாடிய குஞ்சித்த பாதத்தை தரும். ஆதி பராபரமாகிய சித்து ஆனந்தம் கொண்டு ஒரு காலை எடுத்து அண்ட சராசரம் எங்கும் நடுங்க ஆதி சேடனார் முடிகள் நெருங்க சீலம் பெருகிய முனிவர் கொண்டாட திங்களை சூடிய செஞ்சடை ஆட பார்ப்புகளும் தில்லை சிதம்பரநாதன் பாலகிருஷ்ணன் பணிந்து ஏத்திய பாதம் தாத்தை என்றாடுவார்னு அமரர்களுக்கு சொன்ன. அதே சமயத்தில் புலவர்களுக்கும் கொஞ்சம் வேலை வைக்கிறார் இல்லைங்க. சித்துங்கிறார், சித் ரொம்ப அருமையான அவருடைய முதிரை. அவர் பாலகிருஷ்ணன். ஆமாம், பராபரமாகிய சித்துங்கிறார். நல்ல வேதாந்த பொருளாக அதை எடுத்து எளிய தமிழில் சொல்லியிருக்கிறார். சித்து அறிவு பொருள். ஆமாம், இந்த அழகான பாடல் தோழி ராகத்தில் அமைந்திருக்கிறது. அதை புகழ்பெற்ற பாடகர் திரு சந்தீப் நாராயணன் அவர்கள் பாட கேட்போம். தத்தை என்றாடுவார் அவர் Yeah.
கிருஷ்ணன் பணிந்தே தியபாரம் பகுகழுதில்லை பரநாத ஆக கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்களை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிந்து கொண்டோம். அவருக்கு முன்னிருந்த சங்கீதக்காரர்கள் சங்கீதத்தை பயன்படுத்தி தமிழில் கொண்டு வந்தவர்களை பற்றி ஐயா தகவல் சொன்னார். சுப்பிரமணிய பாரதி வரைக்கும் அவருடைய தாக்கம் இருந்ததையும் நமக்கு சொல்லி சொல்லணும். கோபாலகிருஷ்ண பாரதி மாதிரி பின்னால் வந்த கம்போசர்ஸ் யாரையும் மற்றவர்கள் அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அது இவர்களுடைய கோபாலகிருஷ்ண பாரதியினுடைய தாக்கம் தான் மற்றவர்களுக்கு இருந்து வேறு யாரும் செய்யலை. மற்ற கம்போசர்ஸ் அதில் பாரதியார் ரொம்ப முக்கியம். அவருடைய அமைப்பிலேயே பாட்டுகள் பாடியிருக்கிறார். சும்மா சில வரிகளை மாற்றி பாடியிருக்கிறார். தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திரம் அப்படியே கோபாலகிருஷ்ண பாரதி அது அப்படியே கோபாலகிருஷ்ண பாரதியுடைய வாக்கியங்கள் மெட்டுக்கள் வாக்கியங்கள் வாக்கியங்கள் அதே போல தான் எனவே சுப்பிரமணிய பாரதி வரைக்கும் நம்முடைய கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய தாக்கத்தை நாம் காண்கிறோம். தமிழுக்கு நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நாட்டினில் கண்டது இல்லை பாரதியார். ஒரு பார்வை இருக்கு பாருங்க, அது வந்து பெரிய புராணம் படிக்கிறவர்களுக்கு இருக்காது. கோபாலகிருஷ்ண பாரதிகளை பார்த்த ரொம்ப அருமையான தகவல். இளைஞர்கள் இன்றைக்கு வந்து இருக்கும் இன்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் கவனித்து கேட்க வேண்டிய வாசகம் இப்போ ஐயா சொன்னது. பாரதி ஒருத்தர் தான் அது அதை பின்பற்றி இருக்காருன்னு நமக்கு தெரியும். பெரியவரான படிக்காதவர் அல்ல. நந்தன் என்றொரு பார்ப்பான் இந்த நானிடத்தில் கண்டதில்லை. அந்த சுப்பிரமணிய பாரதியார் இது பாட காரணமாக இருந்த கோபாலகிருஷ்ண பாரதியாரை கொண்டாடி அரிய பல தகவல்களை நமக்கு அள்ளி வழங்கிய ஐயா, ஐயாவை கும்பிட்டு இசை நுணுக்கங்களை நமக்கு வகை பிரித்து கொடுத்த கலைமாமன் சுந்தர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி நன்றி அமைகிறோம். வணக்கம், மீண்டும் சந்திப்போம், காத்திருங்கள். Yeah.